பெற்று ஒரு பொண் பொம்பளை குழந்தைய அவனுடைய பொண்ணு வயசு எட்டி இடுப்பில் வதைக்கிறான். மக்களுக்காக போலீஸா மதுக்கடையை காப்பாற்ற போலீஸான்றது எங்களுக்கு ஒன்றும் புரியல. காவல்துறை யாருக்கு பாதுகாப்பு? டாஸ்மாக் சாராய கடைகளை மூடக்கோரி போராடிய மாணவ மாணவியரை கொடூரமாக தாக்கியது போலீஸ். தமிழக மக்களுக்கு ஊத்தி கொடுத்து கொள்ளையடிக்கும் ஜெயா சசி கும்பல், அதற்காகவே டாஸ்மாக் கடைகளுக்கு அடியாட்களாக போலீஸை போட்டுள்ளது. தமிழகமெங்கும் பெண்கள் தாலி இருக்க, மாணவர்கள் இளைஞர்கள் வாழ்வை இருட்டாக்க டாஸ்மாக் கடைகளை அரசே நடத்தி வருகிறது. டாஸ்மாக்கை மூடு, மக்கள் அதிகாரத்தை நிறுவு, குடிகெடுக்கும் அரசிடம் கெஞ்சாதே, தடுக்க வரும் போலீஸுக்கு அஞ்சாதே, மூடு கடையை எவன் வருவான் பார்ப்போம், நம் ஊரில் இனி டாஸ்மாக் கிடையாது என்ற மக்கள் அதிகாரம் அமைப்பின் முழக்கங்களை தமது முழக்கமாக ஏற்றுக்கொண்ட பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி தோழர்களின் தலைமையில் 3/8/2015 மதியம் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கல்லூரி அருகில் மாணவர்களை சீரழிக்க அரசு நடத்தி வந்த டாஸ்மாக் கடையை தாக்கி மது பாட்டில்களை உடைத்து எறிந்தனர். அரசின் பொது சொத்தை தொட்டுவிட்டதாக சீறிய போலீஸ் மாணவர்கள் மீது பாய்ந்து தடியடி நடத்தியது. பூமாயிமு தோழர்களை குறிவைத்து தாக்கியது. மாணவர்கள் போர்க்குணத்துடன் விடாப்பிடியாக போராடினர். மாணவர்களையும் மாணவிகளையும் அடித்து மிதித்து வண்டிகளில் ஏற்றி கைது செய்ய பார்த்தது போலீஸ். அதை கண்டித்து சாலை மறியல் செய்த மாணவியரை அச்சுறுத்த ஜேசிபி வண்டியை கிளப்பி நெருக்கமாக ஓட்டிச் சென்றது. பூமாயிமுவை சேர்ந்த தோழர் நிவேதா போலீசுடனான போராட்டத்தின் இறுதியில் மயங்கி விழுந்தார். பல தோழர்கள் காயமடைந்தனர். ரத்தம் வடியும் நிலையிலும் போராடினர். கைது செய்யப்பட்ட தோழர்கள் எங்கு வைக்கப்பட்டிருக்கின்றனர் என்பதை போலீஸ் மறைக்கிறது. சமூக விரோதிகளை உலாவ விட்டு பாதுகாப்பு கொடுக்கும் போலீஸ் போராடிய மக்களை கிரிமினல்களைப் போல நடத்துகிறது. இந்த கொடுமைகளை எல்லாம் கண்டு பொறுக்காத மக்கள் குடிகெடுக்கும் அரசை கடுமையாக சாடுகின்றனர். பொண்ணு துணி விலகிற அளவுக்கு வந்து அடிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க. பாருங்க, ஒரு எஸ்ஐ ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு பொம்பளை குழந்தைய அவனுடைய பொண்ணு வயசு எட்டி இடுப்புல வதைக்கிறான். அரசாங்கம் நடத்துது, அதுக்கு கூட பாதுகாப்பு தேவை. மினிஸ்டர் பாதுகாப்பு கூட அதிகமா இருந்தது. ஏசி டிசி எல்லாமே வந்துட்டாங்க. இன்னைக்கு இதே ஒரு பாமர மக்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்புனா அந்த ஏசி டிசி இந்த ரோட்ல நிற்பானா? நிற்க மாட்டான். அதாவது மக்களுக்காக போலீஸா மதுக்கடையை காப்பாற்ற போலீஸான்றது எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஒரு 5 லேடிஸோட இவ்வளோ பசங்க வந்திருக்காங்க, ஸ்டூடெண்ட்டு பச்சைப்பாடு ஸ்டூடெண்ட் வந்து. அப்போ நீ என்ன பண்ணுறோம்னா, வாக்குவாதம் பண்ணாதான் நீ பொறுமையாக போராடி. கட்டி சார்ஜ் பண்ணதுன்னு அவன் கல்யூக்கு அடிச்சா இடையில எதை பண்ண தப்பு இல்லாது இல்லை. அப்படி என்ன இந்த மதுவில் இருக்குன்னு கேட்குறேன். மது எல்லாமே குடிக்கிறா போராடுறா, மூடிட்டு போவாங்க. மது வச்சு தான் அரசாங்கம். அப்போ மது முக்கியமாக பொம்பளைக்கு தாலி முக்கியம். டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி போராடிய காந்தியவாதி சசிபெருமாளை கொலை செய்தது ஜெயா அரசு. தமிழகமெங்கும் ஒவ்வொரு ஊரிலும் டாஸ்மாக்கை எதிர்த்து போராடும் மக்கள் மீது வன்முறையை அவிழ்த்து விட்டு வருகிறது. இந்த போராட்டங்களை எதிர்கொள்ள ஜெயலலிதா போலீஸ் அதிகாரிகளுடன் சிறப்பு ஆலோசனை நடத்தியுள்ளார்.
இவர்கள் மக்களுக்கு எதிரானவர்கள், மக்களுக்கு ஊத்தி கொடுத்து சீரழிப்பவர்கள். இந்த போலீஸும் அரசும் மக்களுக்கானவை அல்ல. இந்த குடிகெடுக்கும் அரசு தானாக டாஸ்மாக்கை மூடப்போவது இல்லை. டாஸ்மாக்கை மூடும் அதிகாரத்தை மக்களே கையில் எடுப்பதுதான் தீர்வு என்ற நோக்கத்துடன் தான் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் போராடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட தோழர்களை சேத்துப்பட்டு காவல் நிலையத்தில் வைத்திருந்த போலீஸ் அவர்களை பற்றி எவ்வித தகவல்களையும் சொல்ல மறுக்கின்றனர். அது குறித்து விசாரித்த தோழர்களிடம் அடாவடியாக பதிலளித்தது போலீஸ். ஹுமாயூன் மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் கணேசன் போலீசிடம் இதை எதிர்த்து கடுமையாக வாக்குவாதம் புரிந்தார். காவல் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்திய தோழர்களை கலைத்துவிட முயற்சித்த போலீஸ் தோழர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்வதை தவிர்த்து மழுப்பிவிட்டு பின்வாங்கியது. மதுக்கடைகளுக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து மாணவர்களை வதைத்து சித்திரவதை செய்து அடாவடி செய்துவிட்டு இப்போது அவர்கள் மீதே பொய் வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது போலீஸ். ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடுவதே மக்கள் அதிகார அமைப்பின் குறிக்கோள். அந்த இலக்கை நோக்கி போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறது மக்கள் அதிகாரம். விருதாச்சலம், கடலூர், கோவை, திருச்சி இன்ன பிற இடங்களில் டாஸ்மாக் கடைகள் நொறுக்கப்படும் சத்தமும் தமிழக மக்களின் விடியல் நம்பிக்கையும் எதிரொலிக்கின்றன. அரசுக்கு எதிரான மக்களின் போர் தொடரும்.